ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை குவாலிஃபயர் சேலஞ்ச். இந்த ஜூலை குவாலிஃபயர் சேலஞ்சில் எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பண்ணுறதுக்கு முன்னாலையும் கண்டிப்பாக பிளான் போட்டு பண்ணோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பிளான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் பிளம்ப் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா பேட் பிளம்ப் உள்ள வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் விசார்ட் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டவுனால் 14 பிளேயர்ஸ், டவுனால் 13 பிளேயர்ஸ் தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது லோவர் லெவல் டவுனால்ஸில் இருக்க பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாகவே வந்து யூஸ் பண்ண தெரியாது. எப்போ இந்த இன்விசிபிள் ஸ்பெல் போடணும், எப்போ இந்த பேட் பிளம்ப் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அதோட கைடன்ஸ் வந்து சொல்லுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம எப்போவுமே வந்து இந்த பேட் பிளம்பை இறக்க விட போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிளிசார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளிசார்ட்னா பேட் பிளம்ப் ப்ளஸ் விசார்டு அப்படின்றாலும் இது வந்து பிளிசார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த பிளிசார்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இது வந்து அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லாவா ஹவுண்ட் வந்து இறக்கி விட்ருவாங்க. லாவா ஹவுண்ட் வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் வந்து நம்ம இவனை இறக்கி விட்டனா இவன் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு மோஸ்ட் ஆஃப் த வேல்யூ உள்ள ஏதாவது, இப்போது இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட், அதாவது அதிக வேல்யூ உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஈகிள் ஆர்ட்லரி. எதுக்காக நான் ஈகிள் ஆர்ட்லரினு சொன்னால், ஏன்னா அங்கே தான் நமக்கு கிளான் கேசலும் பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்துமே அடிச்சு கழிப்பலாம். இந்த இடத்துல நமக்கு வேல்யூ நிறைய இருக்குது. ஒரு ஸ்கேர் ஷாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்னோ இருக்குது. ஆனால் நம்ம மேக்ஸிமம் வந்து கிளான் கேசலில் சேர்த்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண பார்க்கணும். நம்ம வந்து ஈகிள் கிளானை முடிச்சிட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ வந்து ஆட் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த இடத்த நம்ம அட்டாக் பண்ணலாம். இப்போது இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாவா ஹவுண்ட் வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த சைடு தள்ளுற மாதிரி எந்த ஏர் ஸ்வீப்பரும் இல்லை. ஏர் ஸ்வீப்பர் ஒன்று இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளோட பேட் பிளம்ப் வந்து நம்ம இங்கே டிப்ளாய் பண்ணனா கூட அது வந்து கண்டிப்பாக நேராக தான் போகும். அதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து முன்னாடி ஒரு லாவா ஹவுண்ட் அனுப்பி இங்கே அடி வாங்கிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். பண்ணிட்டதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே சொல்கிறேன். ஏன்னா நம்ம வெறும் பேட் பிளம்ப் பண்ணுறதுனாலே போதும், அங்கே அது ஈஸியாகவே போய் உடஞ்சிருச்சு. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நமக்கு. அதனால் நம்ம பேட் பிளம்ப் இறக்கலாம். பேட் பிளம்ப் நம்ம எங்கே இறக்க போகணும் பார்த்திங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல உடைப்போம். இந்த இடத்துல உடச்ச உடனே என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் பேட் பிளம்ப் இங்கே போன உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, உங்களோட இன்விசிபிள் ஸ்பெல் இருக்குது பார்த்திங்களா, உங்களோட இன்விசிபிள் ஸ்பெல், அதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து போட்டணும். நீங்கள் அந்த இது உடையறதுக்கு முன்னாடியே இன்விசிபிள் ஸ்பெல் போட்டணும். அது போட்ட உடனே பேட் பிளம்ப் நீங்களே உடைச்சிடணும். அதுவாக உடஞ்சாலும் சரி, மேக்ஸிமம் வந்து நீங்கள் தான் உடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பேட் பிளம்ப் வந்து டவுனால் தான் நோக்கிப்போம். மேபி அது இன்னமும் கொஞ்சம் தூரம் போகிறது வந்து சான்ஸ் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பேட் பிளம்ப் இந்த இடத்துல வந்தோடனே அதை உடச்சி விட்ருங்க. அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்விசிபிள் ஸ்பெல்ல பேட் பிளம்ப் தலையிலே போட்டுருங்க. போட்டவொடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ரேஜ் போட்டுங்க. ரேஜ் போட்டவுடனே மறுபடியும் ஒன்றே வந்து இன்னொரு இன்விசிபிள் ஸ்பெல் கூட போட்டுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்விசிபிள் டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 4 செகண்ட்ஸ் மாதிரி வச்சுங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விசிபிள், மறுபடியும் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்விசிபிள். அந்த மாதிரி நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களோட ட்ரூப்ஸ் தப்பிக்கும். இன்விசிபிள் ஸ்பெல் கொஞ்சம் காலியானால் கூட, நீங்கள் கொஞ்சம் விட்டால் கூட உள்ளேருந்து வர சூப்பர் விசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ, அப்புறம் சுற்றி இருக்க டிஃபென்சஸ் அதெல்லாம் வந்து ராயல் சாம்பியன் வந்து ஈஸியாகவே முடிச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பக்காவாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு 4 செகண்டுக்கு ஒரு அடி போடணும். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மட்டும் நம்மளால் 4 செகண்ட் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இன்விசிபிள் ஸ்பெல் போட்டு தான் இதை உடைக்கிறோம். உடச்சோடனே நம்ம ஒரு ரேஜ் போகிறோம். ரேஜ் போட்டோம்னா நீங்கள் இன்னொரு இன்விசிபிளும் போட்டுங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த சமயம் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது 4 செகண்ட்ஸ்ன்றது. அதனால் நீங்கள் அதே மாதிரி இன்விசிபிள் ஸ்பெல் போட சொல்ல பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் கொஞ்சம் கவர் ஆகாத தான் பார்த்துங்க. மேக்ஸிமம் வந்து கவர் ஆகும். உங்களுக்கு எந்த டிஃபென்ஸ்லாம் மெயினாக இப்போ வந்து இங்கே போட்டோடனே இன்விசிபிள் ஸ்பெல் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த ஈகிளில் படாத மாதிரி போடுங்க. அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போடுங்க, இந்த ராயல் சாம்பியன் காலி ஆகிற மாதிரி போடுங்க. அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்த்தீங்கன்னா கிளான் கேசல் வந்து காலியாக கிளான் கேசல் மேலே வந்து இன்விசிபிள் ஸ்பெல் வந்து படாத மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டால் தான் இங்கே உள்ள மேக்ஸிமம் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அடிக்க முடியும். ரேஜ் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேஜ் இந்த எல்லா இடத்தும் முழு இடத்துல கவர் ஆன மாதிரி நம்ம ரேஜை போட்டாலே போதும். பிரச்சனை இல்லாமல் ரேஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சிடும். சரி, ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய கைடன்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்விசிபிள் ஸ்பெல் அப்புறம் பிளிசார்ட் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாலே இந்த இடத்த எல்லாத்தையும் முடிச்சு கடைசிலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குயினை வந்து இந்த இடத்த டிப்ளாய் பண்ணிடலாம். குயினை இங்கே டிப்ளாய் பண்ணிட்டு மேக்ஸிமம் வந்து நம்மளோட பிளிசார்டே இங்கே உள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அப்படி காலி பண்ணாட்டி இங்கே வந்து ஒரு என்னது சூப்பர் மைனர்ன்ற மாதிரி, சாரி அவன் சூப்பர் இங்கே பச்சை கலரில் இருப்பாங்க, ஓகே, சூப்பர் காப்ளேட். சூப்பர் காப்ளினை வந்து நீங்கள் வந்து இந்த சைடு வந்து இறக்கி விட்ருங்க. சூப்பர் காப்ளின் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் அடிச்சிடும். அப்படி பிரச்சனை இல்லாமல் இங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு பேபி ட்ராகன் ஒன்று இறக்கி விட்ருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குயினை வந்து இந்த பக்கம் போகிற மாதிரி பார்த்துங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் பேட் பிளம்ப் வந்து இறக்கி விட்டேன். சரி, ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கைட் சொல்ல சொல்லி இந்த மாதிரி ஃபன் பண்ணால் இப்படி தான் நடக்கும். சரி, ஓகே.
ப்ளே அகைன். ஓகே அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயினை வந்து இந்த பக்கம் இறக்கி விட்ருவோம். குயின் வந்து மேக்ஸிமம் உள்ளே சுற்றி வந்துடும். குயின் வந்தவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கிங்கையும் இறக்கி விட்ற போகிறோம். கிங் அண்ட் குயின் ரெண்டுமே உள்ளே வர சொல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஐஸ் கோலம் போட்டுட்டு போகிறோம். மேக்ஸிமம் வந்து அந்த ஐஸ் கோலம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதுவே முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த முடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து நடந்து போகுது இல்லையா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த முடிச்சிடும். மேக்ஸிமம் முடிச்சிடும். அப்படி முடிக்கலாம் நம்ம இங்கே ராயல் சாம்பியன் கூட இறக்கலாம், பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராகன் ரைடர்ஸ், ட்ராகன் ரைடர்ஸ்லாம் இந்த இடத்துல இறக்கி விட்ருங்க. ட்ராகன் ரைடர்ஸை இந்த இடத்துல இறக்கணுன்னே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாவா ஹுண்ட் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா வந்து லாவா ஹுண்ட் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல, அதனால் லாவா ஹுண்ட் வந்து இங்கே இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லாவா ஹுண்டை இறக்கி விட்டு ட்ராகன் ரைடர் இறக்கினாலும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் லாவா ஹுண்டை இந்த இடத்துல இறக்கி விட்ருங்க. லாவா ஹுண்டு, ட்ராகன் ரைடர், பலூன். பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பலூன் வந்து எப்பவுமே நீங்கள் பேக்கப் வச்சுக்கணும். சரியா, எதுக்காக அந்த 4 பலூன் வந்து பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சிகிட்டார் இன்ஃபர்னோ அடிக்கிறேன். நீங்கள் ஒரு 4 பலூன் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் ஸ்பெல் போட்டு விடுங்க. க்ளோன் ஸ்பெல் போட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பலூன்ஸ் அதுக்கப்புறம் க்ளோன் ஸ்பெல் பூந்து உங்களோட இன்ஃபர்னோ வந்து ஈஸியாகவே ஆச்சு காலி பண்ணிவிடும். அதாவது ஆப்போனண்டோட இன்ஃபர்னோவை. உங்களுக்கு க்ளோன் ஸ்பெல் பற்றி தெரியுமா தெரியாதான்னு தெரியல. க்ளோன் ஸ்பெல் பற்றி உங்களுக்கு தெரியாட்டி மேலே கார் தரேன் பார்த்துங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்பெல் மேக்ஸிமம் எவ்வளோத்த க்ளோன் பண்ணோம், எவ்வளோ க்ளோன் அதோட மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லை பார்க்காட்டி மேலே கார் தரேன் பார்த்துங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பேடல் மெம்பர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இறக்கி விடுங்க. அப்படி இறக்குனா தான் கரெக்டாக அந்த ஈகிளாண்ட போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்பெல்லோட ரெடியாக இருங்க. கரெக்டாக அது போக சொல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்பெல் போட்டு பேடல் மெம்பர் வந்து வச்சு விட்ருங்க. பட்டுன்னு ஒரு ரேஜை போட்டு விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 செகண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்பெல் கண்டிப்பாகவே யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செத்துடும். அதனால் நீங்கள் கரெக்டாக எண்ணி ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் செத்துடும். நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி 4 செகண்ட் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே உள்ள பில்டிங்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவே காலையிடம். சரி நமக்கு லாவ் ஒன்று நின்றுச்சு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரூம்ஸ், ஆனால் அது பிரச்சனை இல்லை. இன் சைட் நம்ம குயின் இறக்கி முடிச்சு விட்டலாம். குயின் கிட்ட அது வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்னீக்கி காவலின் ஒன்று 2 போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேபி டிராகன் இந்த இடத்துல போடணும். கரெக்டாக லாவ் ஹவுண்ட் வந்து பாப்பப் ஆக சொல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் ஸ்பெல் போட்டிங்கன்னா ஈஸியாகவே குயின் வந்து லாவ் ஹவுண்ட் முடிச்சு விட்றோம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாவ் ஹவுண்ட் குயின் வந்து முடிச்சிடும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறோம். குயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வரக்கூடாது, நேராக போகணுன்ற காரணத்தினால குயின் அதே மாதிரி நேராக தான் போயிட்டுருக்கு. ராக்கெட் டிஃபென்ஸ் வந்து பேபி டிராகன் அடிக்க ஆரம்பிச்சுன்னா குயின் முடிச்சிருச்சு. இதுக்கு மேலே குயின் நேராக தான் போகும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிங் டிப்ளாய் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால் உடைக்கிறதுக்கு ஒரு வால் பிரேக்கர், அதுக்கப்புறம் 2 ஐஸ் கோலம் இன்சைட் டிப்ளாய் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு 2 விசார்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்னிக்கி கார்டு இன்சைட் இறக்கணும். ஏன்னா எல்லாமே எனக்கு உள்ளே வரணும், வெளியே போயிட்டு அது வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் எல்லாத்தையும் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருக்கேன். ஓகே, கிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார் இன்ஃபோன் வந்து ஃப்ரீ இது பண்ணிச்சு. நான் இப்போ தான் நோட் பண்ணேன் கிங்கோட அபிலிட்டி வந்து ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் ஸ்பெல் வந்து போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு டவுனால் வந்து காலையிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக ட்ராகன் ரைடர் ஆர்மி வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வந்து இங்கே பேக் ஃபுல்லாக வந்து இறக்கி விட போகிறோம். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் இறக்கி விட போகிறோம். பலூன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 2 இறக்கி போகிறோம். ஏன்னா பேக்கப் வச்சு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெட் அண்ட்ரை இறக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி யூஸ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 4 பலூன் இறக்கி விட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஒரு க்ளோன் ஸ்பெல் ஒன்று போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் ஸ்பெல் உள்ளே வர சொல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீஸை வந்து இந்த ஸ்கேர் ஷாட்டுக்கு இன்னொரு ஃப்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே வெயிட் பண்ணி வைக்கலாம். எங்கே போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்ற மாதிரி இன்னும் நமக்கு சிங்கிள் டார் இன்ஃபோன் வந்து காலி ஆகலை. மேக்ஸிமம் அது காலி ஆகிடும். ஓகே, சிங்கிள் டார் இன்ஃபோனும் காலி ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு ராயல் சாம்பியன் உயிரோட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ட்ரூப் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ட்ரூப்ஸ் வந்து இறக்கிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து டைம் ஃபெயில் ஆகி நம்ம தோக்கிறது வந்து வாய்ப்பு அதிகம். மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம பில்டிங்ஸ் எல்லாமே காலியாச்சு. இன்னும் நம்மக்கிட்ட நிறைய ட்ரூப்ஸ் இருக்குது. இன்னும் 44 செகண்ட்ஸ் வர லெஃப்ட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட கிளியரிங் ட்ரூப்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே காலியாச்சு. குயினோட அபிலிட்டி வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க. எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குயின் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. குயின் வந்து அங்கே செத்துட்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இவ்வளோ ட்ரூப்ஸ் இன்னும் உயிரோட இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த பேஸில் வந்து ஈஸியாகவே 3-ஸ்டார் அடிக்க முடியும். உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து அப்படி 3-ஸ்டார் அடிக்க முடியாட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃபெயிலாக மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பேசாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி டப்பு 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 டப்புன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைம் ஃபெயில் இருக்கிறது வந்து சான்ஸ் இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அட்டாக் பண்ணுறதுனால நம்ம வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 6 செகண்ட் இருக்கு சொல்லி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் அடித்து 3-ஸ்டார் எடுக்கும். நீங்கள் இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பட்டு 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 பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே 3-ஸ்டார் வந்து எடுத்து விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வே டு கெட் 3-ஸ்டார் இன் ஜூலை குவாலிஃபையர் சேலஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சேலஞ்ச், அதாவது சேலஞ்சஸ் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா, அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா, உங்களுக்கு கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.